அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஏறமுக அமைச்சரை பார்த்து சொல்லியிருக்காங்க டாக்டர் மனோகர் அவர்களும் வந்தாங்க இலவச தையல் பயிற்சியாளர் திருமதி தங்கச்செல்வி அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பலதோகி நூறாண்டு அடுத்தபடியாக இலவச டியூஷன் சென்டர் இந்த ஒன்றை ஆரம்பித்த உடனே சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பூ பறிச்சு பீடி சுத்தி ரொம்ப சிரமப்படுது ஒரு 50 ரூபா ஒரு ஆண்டு மாசம் தோறும் கொடுங்கன்னா கூட அவங்க வீட்டுல ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொன்னோன்னா நம்ம மதுராஜா சார்பா செய்ய சொல்லி ரெண்டு குழந்தைகளை டீச்சரா போட்டு இன்னும் 47 குழந்தைகள் தினமும் காலையிலேயே சாயந்தரம் மட்டும் டியூஷன் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைகள் பயிற்சியாளர்கள் ஸ்ரீதேவி பவானி அவர்கள் மக்களுடைய நோயை தீர்ப்பதற்காக சென்னை வரை
இங்கிருக்கக்கூடிய நமது பண்புக்கும் பரியாயக்கூடிய இந்த காணி மரத்தினுடைய மன்னகனுடைய மைந்தன் அருமை சகோதரர் சுயம்பிரியம், அருமை சகோதரர் மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் அருமை சகோதரர் சுகூட்டம், இவர்கள் எல்லாம் இந்த துறை பொறுப்பேற்ற உடனே தன் கண்ணாலே கண்மண்ணாலே பார்க்கக்கூடிய நோய்களை அத்தனை பேரும் இலசுவாக ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மருத்துவர்கள் இருந்தால் சென்னை பொது மருத்துவமனையாக எடுத்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை அரசு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் தலை சிறந்தவர்கள். அவர்கள் தான் அப்பல்லோடு சென்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். சென்னை மருத்துவமனையில் அவர்கள் பயிற்சி செய்யும் பொழுது, அவர்கள் வேலை பார்க்கும் பொழுது, அவர்களை டாக்டர் என்று அழைப்போம், அரசாங்க மருத்துவர்கள் அழைப்போம். அங்கே அவர்கள் இலவசமாக செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சென்னை மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை நேற்று தினம் கணக்கின்படி 12,000 ஓபி ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த இறைவன் படைப்பிலே அவன் வாழ்கின்றான். குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மனிதன் பிறந்த நாளிலிருந்து 1 வயதிலிருந்து 50 வரை 60 70 80 90 100 தாண்டி கொண்டு செல்கிறான். சுனாமியிலே அடிபட்டுகிறான், விபத்திலே இறந்து விடுகிறான். சிலருக்கு வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியாமல் என்று பல குழப்பத்திற்கு ஆளாகி விடுகிறான். அப்படியெல்லாம் ஒரு மனிதனை படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறான் என்பது இதுவரையும் யாருக்கும் தெரியாது. என்னை அமைச்சராக்கி இருக்கிறான், அதுவும் இறைவன் தான். இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட கழகங்கள் அதுவும் இறைவன் தான். இதற்கெல்லாம் மேலாக இறை என்பது மனிதனை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னுடைய செயல்பாடிலே நோய் வரும் பொழுதோ, இது போன்ற பள்ளிக்கு செல்லும் பொழுதோ, தனக்கு வேலை செய்யும் பொழுதோ, அந்த கடவுளை வேண்டி இறைவா எனக்கு வேலை போடு, எனக்கு நோயை காப்பாற்றுங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அதை சொல்லிக் கொள்வது. விபத்து ஏற்பட்டு விபத்தில் தப்பித்தால் கூட நாங்கள் கூட எங்கள் இடம் எங்களுடைய வந்தவர்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டார்கள், அடிபடவில்லை, எல்லாம் கடவுள் செயல், ஒரே எல்லாரும் வாயிலும் வார்த்தை வந்தது. ஆனால் அந்த மனிதன் எப்படியெல்லாம் மாறுகிறான் பாருங்கள். சிலருக்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்றவன் இருக்கிறது. புகையை பிடிக்கிற போய் நீங்கள் திருத்த முடியாது, நீ வேணா பிடிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நீ பிடித்திருப்பாய் என்று சொல்லுவார்கள். டாஸ்மாக்கு நிறைய பேர் போயிடார்கள், தடுக்க முடியாது. தார வேலை இல்லாமல் தெரியலாம், நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம். இது மனிதனுடைய செயல்பாடு. மனிதனுக்கு மனதிலே கட்டுப்பாடு வர வேண்டும் என்பது அவனுடைய எண்ணங்கள். சிலரை சிலரால் யாரும் யாரையுமே நாம் திருத்த முடியாது. இங்கே கூட நான் இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது கூட மதிப்புக்கு மரியாதைக்கு போற்றதற்குரிய நமது இந்த ஜோதி ராம் சுமாரனுடைய இந்த அறக்கட்டளை நிறுவனத்தினாகிய பொன் காமராஜ் அவர்களை சந்திருக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை நேரடியாக வந்து பார்த்து இங்கே விழா நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொன்னேன். துறை மாறியது, வருவாய்த்துறை மாறியது, என்னால் முடியவில்லை என்று கையை விரித்து விட்டேன். இப்பொழுது சுகாதாரத்துறை வந்தார்கள், எனக்கு நீங்கள் மருத்துவரை அனுப்புங்க என்று சொன்னார்கள். நீங்கள் அமைச்சர் அண்ணன் நமது சிவபெருமான் அவர்களிடம் சொல்லி அந்த இறைவனுடைய படைப்பை பாருங்கள் எப்படியெல்லாம் வந்தது என்று பேசுவதற்கு வந்து ஏன் செய்யவில்லை என்றுதான் தினந்தோறும் பார்க்கும் பொழுது என்னை ஒரு மனுவை கொடுப்பார்கள். தையல் மிஷின் வேண்டும் என்று ஏதோ இங்கே எடுத்து செய்யலாம், அதை இன்னொருவர் சொல்லுவார்கள், பொய்கள் இந்த தையல் மிஷின் கிடைக்கும் என்று. உண்மையிலே தையல் மிஷின் வேண்டும் என்று ஒருவர் இருப்பார்கள். ஏன் இது சொன்னால், இங்கே தையல் பயிற்சிக்கு வரக்கூடியவர்கள், கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ளவர்கள், வரக்கூடியவர்கள், டியூஷன் படிப்பவர்கள், அத்தனை பேரும் தனக்கு வாழ்விலே